Hello students, sum number 21. Cot of A plus B is equal to cot A cot B minus 1 by cot A plus cot B. இதுவும் sum ஆனிருக்காம formulaவா மனப்பட மனிக்கும். இது பார்த்த உடனே இந்த formula அவனது நியாபகம் வரும். tan of alpha plus beta அவனது சொல்லிக் கொடுத்தேன். tan of alpha plus beta நான் முதல்ல பை போடுவோம். இங்க பிளஸ் நான் மேல பிளஸ் கீழ மைனஸ். இங்க தனித்தனியா வரும். இது tan முதல் ஆங்கிள் ஆல்ஃபா அடுத்து டேன் பீட்டா பை ஒன் மைனஸ் கீழே ரெண்டையும் பெருக்கி போடணும். அதாவது டேன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா டேன் ஆல்ஃபா பிளஸ் டேன் பீட்டா பை ஒன் மைனஸ் டேன் ஆல்ஃபா இது டேன் பீட்டா. இங்கே மைனஸ் வந்தால் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ். இப்போ என்எச்எஸ் என்ன இதில் அப்படின்னு கேட்டால் இது காட் ஆஃப் ஏ பிளஸ் பி. காட் ஆஃப் ஏ பிளஸ் பி யாரு? டேன் ஆஃப் ஏ பிளஸ் பியோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ். அப்போ அந்த டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலாவை தலைகீழ் எழுதுங்க. ஸோ அப்போ ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்ரூ டேன் பி நடுவில் எங்கே இருக்கு இன்ட்ரூ கீழே வந்து டேன் ஏ பிளஸ் டேன் பி. இப்போ இந்த ஆன்சர் எல்லாமே காட்டில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் டேன் எல்லாம் காட்டாக மாற்றணும். அப்போ ஒன் மைனஸ் இது எப்படி மாறிடும்? இது ஒன் பை காட்டி நம்ம இந்த டேன் பிக்கு பதிலாக ஒன் பை காட் பி. இது வந்து ஒன் பை காட் ஏ ப்ளஸ் ஒன் பை காட் பி. இப்போ மேலேயும் கீழே நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். மீசிமா மீசிமா எடுத்தீங்கன்னா காட் ஏ இன்ட்டு காட் பி தான் உனக்கு எல்சிஎம். எல்சிஎம்னா மீசிமா. ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. இது அப்படியே இங்கே கிராஸில் பெருக்கணும் ஒன் கூட. ஏன்னா இங்கே கீழே ஒன் தானே இருக்குது. அப்போ பெருக்கினா இங்கே என்ன வந்துடும் காட் ஏ இன்ட்டு காட் பி. இந்த ஒன் இன்ட்டு ஒன் ஒன் காட் ஏ காட் பி அது நம்ம ஏற்கனவே கீழே எழுதிட்டதுனால மைனஸ் ஒன் கீழே. அதே மாதிரி இது வந்து குறுக்கு பெருக்கல். ஸோ காட் பி ப்ளஸ் காட் ஏ இந்த ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இட் இஸ் ஈக்குவல் டு காட் ஏ காட் பி மைனஸ் ஒன் டிவைடட் பை காட் ஏ ப்ளஸ் காட் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ். ஓகே புரியுதா? பை.